या सृष्टिः स्रष्टुराद्या वहति विधिहुतुं या हविर्याचहोत्री येद्वे कालं विधत्तः श्रुतिविषयगुणा या स्थिता व्याप्यविश्वं यामाहु सर्वबीजप्रकृतिरिति यया प्राणिनः प्राणवन्तः प्रत्यक्षाभिः प्रपन्नस्तनुभिरवतुवस्ताभिरष्टाभिरीशः ராஜாவும் விதூஷகனும் பேசின்னு இருக்கிறச்சு விதூஷகன் கிளம்பிடுறான். போய் ஹம்சபதி காட்ட விஷயத்தை தெரிவிக்கணுங்கிறதுக்காக ராஜா சொல்கிறார். அதில் அதுக்கப்புறம் கஞ்சுக்கி ஒரு சைடில் வந்து இப்போ தான் தர்மாசனத்துலேருந்து கிளம்பினார், அவர்கிட்ட நான் போய் எப்படி திருப்பியும் வந்து கண்வரனுடைய காஷ்யபரனுடைய ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கா அப்படிங்கிறத நான் எப்படி போய் சொல்கிறது, சிஷியர்கள்லாம் வந்திருக்கான்னுட்டும் அப்படின்னு தானே ஒரு சந்தேகத்தை எழுப்பிண்டு அதுக்கப்புறம் தானே அதுக்கு வந்து சரி கட்டுறார். இந்த மாதிரி ராஜாங்கிற ஒரு பொசிஷனில் இருக்கிறவனுக்கு எப்பொழுதும் நித்தியமாக செய்ய வேண்டிய ஒரு டியூட்டி, அதுலேருந்து அவன் விலகவே முடியாது அப்படிங்கிறத தானே தீர்மானம் பண்ணிட்டு சொல்கிறார். இதோ இந்த ராஜா எப்போ பார்த்தாலும் தன்னுடைய மக்களை பற்றியே யோசிச்சுட்டுருக்க, அவளை அந்தந்த மக்களை வந்து எந்தெந்த ஒரு டியூட்டியில் அவளை அப்பாயிண்ட் பண்ணணுமோ அதை அப்பாயிண்ட் பண்ணிவிட்டு தான் வந்து விவித்தமான ஒரு தேசத்தில் அதாவது தனிமையில் நின்றுண்டு அவளை பற்றியே தான் சிந்தனையில் இருந்துட்டுருக்கான் அப்படின்னு சொல்லி முடித்தோம். இப்போ கஞ்சுக்கி கிட்ட நெருங்கி சொல்ல போகிறான். உபகம்ய ஜயது தேவ ஜயது ஜயது தேவ ஏதே கலு ஹிமகிரேஹே உபத்ய காரண்ய வாசினா உபத்ய அரண்ய வாசினா ஆமாம் உபத்ய அரண்ய வாசினா காஷ்யப சந்தேஷமாதாய சஸ்திரீகாஹ தபஸ்வினஹ சம்ப்ராப்தாஹ ஸ்ருத்வா தேவஹ பிரமாணம். ஜயது தேவஹ ஏதே கலு காஷ்யப சந்தேஷம் ஆதாய சஸ்திரீகாஹ தபஸ்வினஹ சஸ்திரீகா தபஸ்வினஹ சம்ப்ராப்தாஹ தபஸ்விகள்லாம் வந்திருக்கா, பெண்களோட கூட சேர்ந்து வந்திருக்கா காஷ்யபருடைய சந்தேஷத்தை எடுத்துட்டு. அவள் வந்து எங்கே இருக்கிறவா எங்கே வசிக்கிறவா அப்படின்னா ஹிமகிரேகே ஹிமயமலையினுடைய உபத்தியக அரண்ய வாசினாக, அதுக்கு இந்த ஹிமகிரி மலை ஹிமாலயாஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய காட்டில் வசிக்கக்கூடியவர்கள் காஷ்யப முனிவர்னுடைய சந்தேஷத்தை எடுத்துட்டு வந்திருக்கா. உபத்தியக்கங்கிற வேர்டு வந்து இப்போ தத்ரத்தியங்கிற வேர்டு நம்ம பார்த்துருக்கோம் பல தரம், அங்கே இருக்கக்கூடியது தத்ரத்யா அப்படிங்கிற மாதிரி அங்கே வசிக்கக்கூடியவர்கள்னு. அந்த ஹிமகிரேகே உபத்தியக அரண்ய வாசினகம், அந்த ஹிமகிரிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அரண்யத்தில் இருக்கக்கூடியவர்கள். இந்த ஸ்ருத்வா தேவ பிரமாணம், இது கேட்டுட்டு நீங்க தான் பிரமாணம் அப்படின்னா வரதா வேண்டாமாங்கிறது நீங்க தான் டிசைட் பண்ணணும். ராஜா சாதனம் கிம் காஷ்யப சந்தேஷஹாரிணஹ காஷ்யபருடைய சந்தேஷத்தை எடுத்துன்னு வராளா அத கிம் ராஜா தேனஹி மத் வச்சனாத் விஞ்ஞாபியதாம் உபாத்யாயஹ சோமராதஹ அமூன் ஆசிரமவாசினஹ ஸ்ரௌதேன விதினா சத்கிருத்ய ஸ்வயமேவ பிரவேசயிதும் அர்ஹதி இதி அஹமபி அத்ர தபஸ்வி தர்ஷனோசிதே பிரதேசே ஸ்திதஹ பிரதிபாலயாமி. தேனஹி ஆகையினால் காஷ்யபருடைய சந்தேஷத்தை எடுத்துட்டு வந்திருக்காளா என்ன அப்படின்னா ஆமா வேற என்ன, அப்போ மத்வச்சனாத்து சோமராதஹா விஜாபியதாம், சோமராதஹாங்கிறது உபாத்தியாயா புரோஹிதர் இவருடைய குரு, அந்த குலகுருவான சோமராதருங்கிறவர்கிட்ட விஜாபியதாம் தெரிவிச்சுடு என்ன அமூனு ஆசிரமவாசினஹா இந்த ஆசிரமவாசிகளை ஆசிரமத்தில் வசிக்கக்கூடிய தபஸ்விகளை ஷரௌதேன விதினா ஸ்ருதி விதி வேத மூலியமாக எப்படி அவளை வந்து அழைக்கணுமோ அந்த மாதிரி அழைக்கணும், அந்தந்த ஸ்டேட்டஸுக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய புரோஹிதர் தான் அழைக்கணும் அவளைங்கிறச்சு, அதுக்கேற்ற மாதிரி நீ அவளுக்கு ஒரு மரியாதையை கொடுத்து எப்படி அழைச்சி வரணுமோ அழைத்துண்டு வரணுமோ ஸ்ரௌதேன விதினா வேதத்தில் சொல்லியிருக்கிறபடி ஆர் ஸ்ருதியில் சொல்லியிருக்கிறபடி சத்கிருத்தியாக அவளுக்கு ஒரு ஆனர் பண்ணி ஸ்வயமேவ பிரேஷ்யதாம் வேற சிஷியர்களை அனுப்பிச்சோ இல்லை மற்றவர்களை அனுப்பிச்சோ அவளை உள்ள அனுப்பாத தானே அந்த உபாத்தியாயர் போய் ஸ்வயமேவ பிரவேசயத்தும் அருகதி அந்த தகுதியை உடையவர்களவா அதனால அவளுக்கு அந்த மரியாதையை செய்யணும். இது அகமபி அத்த நானும் இங்க தபஸ்வி தர்ஷன உச்சிதே பிரதேசே ஸ்திதா பிரதிபாலயாமி நானும் இங்கேயே இருக்கேன். இது வந்து அதாவது இங்கேங்கிறச்சு அந்த அக்னி வளர்க்குற இடத்துல போய் அவர் பார்க்க போறார், எங்க அவளுக்கு இம்பார்ட்டன்ஸோ எங்க ஒரு பகுமானமோ, சி சபையில பார்க்கறதுன்னா தனக்கு இம்பார்ட்டன்ஸ் அங்க தர்மாசனத்தில் உட்காந்துட்டு இருக்கிறச்சே ராஜாவுக்கு முக்கியத்துவம் ஆயிடும்,
இங்கே வந்து ஆக்சுவலி அவர் அக்னி சரண மார்க்கம் ஆதேச இயங்க போறார் அடுத்தது. ஸோ அந்த யாகசாலையில் போய் அவளை வச்சுட்டு பார்க்குற. தபஸ்வி தர்ஷன உச்சிதே பிரதேசே, தபஸ்விகளை பார்ப்பதற்கு உகந்ததான ஒரு பிரதேசத்தில் ஸ்திதகா நின்று கொண்டு அகமபி பிரதிபாலயாமி நானும் வெயிட் பண்ணுறேன். அவள் எங்கேயோ அங்கே என்ட்ரன்ஸில் வந்திருப்பா, அங்கேருந்து புரோஹிதர் இங்கே அழிஷன் வரணும். கஞ்சுக்கி கஞ்சு கஞ்சுகி யத் ஆஜ்ஞாபயதி தேவஹ இது இதி நிஷ்க்ராந்தஹ. நிஷ்க்ராந்தஹ ராஜா உத்தாய, ராஜா உத்தாய வேத்ரவதி அக்னி சரண மார்க்கம் ஆதேசய. அக்னி சரணம்ங்கிறது அக்னியை எங்கே வளர்க்குறோமோ அந்த யாகசாலைக்கு எனக்கு வழியை காண்பி. பிரதிஹாரி இத இதோ தேவஹ. ஐஷன் போறா ராஜா. ராஜா பரிக்ராமதி அதிகார கேதம் நிரூபிய. இது வந்து தர்மாசனாத்து இப்பதான் எழுந்துட்டான் ராஜான்னுட்டு கஞ்சுக்கி சொன்ன உடனே, இவன் வந்து காஷ்யப்பருனுடைய சிஷ்யர்கள் வந்திருக்கா சந்தேஷம் எடுத்துட்டு இருக்கான்னு உடனே அந்த ஆதரவு காமிக்கணும், ஒரு பகுமானம் பண்ணணுங்கிறதுனால இம்மிடியட்டா வர சொல்லிட்டான். ஆனா தன்னுடைய அந்த இது பாரத்த அந்த பூமியினுடைய அதாவது பிரஜைகளினுடைய ஒரு பாரத்தை தாங்குறோங்கிற ஒரு அலுப்பு ஒரு க்ஷணம் இருக்குமோ இல்லையோ, அந்த கஷ்டமானது இருக்குமோ இல்லையோ அவனுக்கு, அதனால தனியா இருக்கிறச்சு ஒரு க்ஷணம் சொல்லிக்கிறான் அதை முடியலன்னுட்டு. அதனாலதான் அதிகார கேதம் நிரூபிய, இந்த இந்த பொசிஷன்ல இருக்கிறது கூடிய ஒரு துக்கத்தை அவன் வந்து காண்பிக்கிறான். ஆக்சுவலி புரியல ஏன் அது. இப்போ படிச்சா புரியும், அந்த ஸ்லோகம் ஓகே தான் எக்ஸ்பிளனேஷனா இருக்கும். ஓ சரி சரி. சர்வஹ பிரார்த்திதம் அர்த்தம் அதிகம்ய சுகி சம்பத்யதே ஜந்துஹ ராஜ்ஞாந்து சரிதார்த்ததா துக்காந்தரா ஏவ. எல்லாருக்குமே அவளுக்கு வேணுங்கிற விஷயம் அடைஞ்ச உடனே சுகமா உட்கார்ந்துருப்பா. சர்வஹா பிரார்த்திதம் அர்த்தம் அதிகம்ய, சர்வஹா ஜந்துஹு எல்லா ஜனங்களுமே ஜந்துக்களும் பிரார்த்திதம் அர்த்தம் வேண்டிய அர்த்தம் அதாவது செல்வம் செல்வத்தை அடைந்த பிறகு அதிகம்ய சுகி சம்பத்தியத்தே ரொம்ப சுகமா இருப்பா. ஆனா ராஜாக்கு என்ன, ஒரு ஒரு ராஜகுமாரனா இருக்கிறச்சு அவன் அந்த ஹி இஸ் டெஸ்டின்டு ஃபார் திஸ் த்ரோன் அப்படிங்கிறச்சு அடைய வேண்டியது அந்த த்ரோன் அவனுக்கு. அதை அடைஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா சரிதார்த்ததாங்கிறது அதாவது சாபல்யம் தன்னுடைய அர்த்தம் தனக்கு வேணுங்கிற பிரார்த்தித்தம் அர்த்தத்தினுடைய சாபல்யம்ங்கிறது என்னன்னா துக்க அந்தரா நடுவுல நடுவுல துக்கங்கள்ங்கிறது இருந்துட்டு தானே இருக்கு. துக்கத்தோட கலந்த ஒரு ஒரு சுகமா தான் இருந்துட்டு இருக்கே தவிர அது கம்ப்ளீட்டா ஒரு சுகம்னு சொல்ல முடியலையே. எல்லாரும் அவாவாளுக்கு வந்து சுகத்தனை அனுபவிக்கிறா வேணுங்கிறது கிடைச்ச உடனே, ராஜாக்கு அப்படி இல்லை. எப்பவுமே தெர் இஸ் அ மிசரி அட் இட் அந்த இடத்துல அவனுக்கு அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்திங்கிறதுக்காக சொல்றான். இது வந்து வியதிரேகமா வியதிரேகமா அவன் டிஃபரன்ஸ் காமிக்கிற இல்லையா. ஔத்சுக்ய மாத்திரம் அவசாயதி பிரதிஷ்டா கிருஷ்ணாதி லப்த பரிபாலன விருத்திரேனம் நாதி ஸ்ரமாபனயனாய நச்ச ஸ்ரமாய ராஜ்யம் ஸ்வஹஸ்த திருத தண்டம் இவ ஆதபத்தம். என்ன ஐடியானா தன் கையில ஒரு எப்படி இருக்கு அந்த ராஜ்யபாரம் வந்து கிடைச்ச மாத்திரத்துல என்னமோ சுகத்தை அனுபவிக்க போறான்னு நினைக்கிறோம் இல்லையா, அந்த சுகத்தை மாத்திரம் இல்ல இது ஏதத் பிரதிஷ்டா இது எப்படி இருக்குன்னா இந்த எஸ்டாப்ட் ராஜ்யத்துல நிலை பெற்று இருப்பதுங்கிறது வந்து ஔத்சுக்ய மாத்திரம் அவசாயதி அந்த ஒரு எதிர்பார்ப்பு அது கிடைக்கிற வரைக்கும் அந்த ஒரு ஃபர்வன்ட் லாங்கிங் இருக்குமோ இல்லையோ, இது எனக்கு வேணும் வேணுங்கிற அந்த ஒரு சுப்ரிமசி வேணும் ஒரு சாவரனிட்டி வேணும் ஒரு பவர் வேணுங்கிற அந்த மாத்திரத்துல நின்னுடுறது. அந்த பவர் கிடைச்ச உடனே அது தலைக்கு ஏறி அது ஆடுறதுங்கிறது கிடையாது, ஏன்னா அந்த பவர் கிடைச்ச உடனே இட்ஸ் மோர் ஆஃப் அ ரெஸ்பான்சிபிலிட்டி தென் எனி திங். அந்த அந்த டாஸ்க் ஆஃப் ப்ரொடெக்டிங்குங்கிறது இருக்கு அது வந்து நம்மளை கஷ்டப்படுத்துறதுங்கிறார். லப்த பரிபாலன விருத்திஹி ஏனம் லப்த ஏனம் கிளிஷ்ணாதி, இந்த பாரு ஏனம்ங்கிறது இந்த ராஜாவைங்கிறா, யாரு வந்து இந்த இதை அடைஞ்சாரோ இந்த ராஜ்யத்தை அடைஞ்சிருக்கானோ அவனை லப்த பரிபாலன விருத்திஹி காப்பாற்றுவது என்ற ஒரு வேலையை அடைந்தது அல்லது லப்த கிடைத்ததை காப்பாற்றுவதுங்கிற ஒரு விருத்தி ஒரு ஒரு ஒர்க் இருக்கே த ஜாப் ஆஃப் ப்ரொடெக்டிங் வாட் யூ ஹவ் காட் அது இருக்கே,
அது வந்து ஏனம் இந்த ராஜாவை கிருஷ்ணாதி துன்பப்படுத்துகிறது, கஷ்டப்படுத்துகிறது. ந அதிஷ்ரம அபநயனாய நச்ச ஸ்ரமாய. நாதிஷ்ரம அபநயனாய, ஸ்ரமத்தை போக்குறதும் இல்லை, ஸ்ரமத்தை கொடுக்கறதும் இல்லை. எப்படின்னா, இந்த கையில் வந்து ஒருத்தன் வந்து கொடையை பிடிச்சின்னு இருக்கான். அந்த கொடையை பிடிச்சிட்டு இருக்கிறச்சே ராஜ்யம்ங்கிறது எப்படின்னா, ஸ்வஹஸ்த திருத தண்டம் இவ ஆதபத்திரம். தன் கையிலேயே தான் வந்து ஒரு கொடையை பிடிச்சிட்டு இருக்கோம்னா, அது தூக்கி பிடிச்சிட்டு இருக்கோமேனு கை வலிக்கவும் வலிக்கிறது. அதே சிரமத்தை போக்குறதும் இல்லை, சிரமத்தை கொடுக்கறதும் இல்லை. ஒரு மாதிரி இட் இஸ் அந்த தண்டம் வந்து ஒன்றும் இது பண்ணுறது இல்லையே, என்ன சொல்றது, ஒரு தன் கையிலேயே தான் கொடையை பிடிச்சிட்டா எப்படி கஷ்டமாகவும் இருக்கும், அதே சமயத்தில் கஷ்டத்தை நீக்கிற மாதிரியும் இருக்கும். இன்னொருத்தரை டிபெண்ட் பண்ணுங்கிறது இல்லை, கூட வரவன் வந்து சரியாக பிடிச்சிக்கிறானா பிடிக்கலையா அப்படிங்கிற பிரச்சனையெல்லாம் இருக்காது. ஸோ இட் இஸ் இன் யோர் ஓன் ஹேண்ட்ஸ். அதுக்கு சொல்கிறார் இங்கே, சி ஔத்சுக்கிய மாத்திரம் அவசாயதி பிரதிஷ்டா. பிரதிஷ்டா ராஜ்யத்தில் நிலை பெறுவதுங்கிறது ஔத்சுக்கிய மாத்திரம், ஒரு ஆவலை மட்டும் அவசாயதி பூர்த்தி செய்கிறது. எனக்கு இதுவரைக்கும் ராஜ்யம் கிடைக்கல, இந்த ராஜ்யத்தை அடையணும் அப்படிங்கிற ஒரு ஆவலோடு எதிர்பார்க்கிற அந்த ஆவல் மாத்திரம் தீர்றது. அதுக்கப்புறம் வந்து நமக்கு அதிலேருந்து எந்த விதமான ஒரு சுகமும் இல்லை. ஒரு ஆஹா கிடச்சுடுத்து அப்படின்னு நிம்மதியாக அப்படியே ஈஸ்டரில் உட்காந்துட்டு சுகத்தை அனுபவிக்க முடியல அந்த இடத்துல. ஏன்னா லப்த பரிபாலன விருத்திகி அடைந்ததை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு வேலை இருக்கே, அந்த விருத்திகிங்கிறது ஏனம் இந்த ராஜாவை கிருஷ்ணாதி ரொம்பவும் துக்கப்படுத்துறது. அதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா, அதிஷ்ரம அபநயனாய, ரொம்ப சிரமப்படுறோன்னு அதை ரிமூவ் பண்ணுறதுக்கும் இட் கெனாட் ஹாவ் தட் கேப்பபிலிட்டி, நார் டஸ் இட் கிவ் யூ எக்ஸ்ட்ரீம் ஃபட்டிக். இப்போ இந்த ராஜ்யத்தில் உட்காந்துட்டு இருக்கிறதுனால எனக்கு அலுப்பாக இருக்குப்பா, சே வேண்டவே வேண்டாம், உதறி தள்ளிட்டு காட்டுக்கு போயிடலாமா அப்படிங்கிற மாதிரியும் இல்லை, ஒரு ஒரு அட்ராக்டிவ்னஸும் இருக்குது அதில். அதே சமயத்தில் இதனால் ஏற்படக்கூடிய சிரமம் துக்கம் கஷ்டம் இதெல்லாத்தையும் போக்குறதா அப்படின்னா, அதிஸ்ரம அபநயனாயச்ச ந அஸ்தி, அந்த துக்கத்தை அபநயனம் பண்ணுறதுக்கும் இது இல்லை. ஒரு மாதிரி நியூட்ரலாக இருக்க வேண்டியிருக்கே, எப்படின்னா தானே தன் கையினால் கொடையை பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி. அட் த சேம் டைம் அது கொஞ்சம் சிரமத்தையும் போக்குறது, அதே சமயத்தில் சிரமத்தையும் கொடுக்கறது, என்ன பண்ணுறதுங்கிறான். நின்னா உட்காந்தும் நின்னா குத்தம் இறங்கினா அப்பராதம்ங்கிற மாதிரி ரெண்டு விதத்துலயும் ஒரு ஒரு துக்கத்தை ஏதோ கொடுத்துட்டே இருக்குங்கிறான். ஃபுல்லாவும் கம்ப்ளீட்டாவும் துக்கத்தை போக்கல. சார், ராஜ்யம் ஸ்வஹஸ்த திருத தண்டம் இவ ஆதபத்திரம், ஸ்வஹஸ்த திருத்தம் திருத தண்டம் ஆதபத்திரம் இவ ராஜ்யம் ந அதிஸ்ரம அபநயனாய நச்ச ஸ்ரமாய. இது வந்து ஆக்சுவலி அனுமான அலங்காரம்ங்கிற இடத்துல, ராஜ்யம்ங்கிற இடத்துல நம்ம வந்து ஸ்ரம அபநயனம் ஆர் ஸ்ரம அப்படிங்கிற ரெண்டு விஷயத்தை நம்ம வந்து ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறோம் இல்லையா. அதனால் அதுக்கு ஹேத்து என்ன சொல்கிறாருன்னா, ஔத்சுக்கியத்தை மாத்திரம் அது வந்து குறைக்கிறது, கிடைச்சதை வந்து காப்பாற்றணுங்கிற அந்த ஒரு இது கஷ்டப்படுத்துறது துக்கப்படுத்துறது அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அந்த ஔத்சுக்கியத்தை கொடுக்கறதுங்கிறச்சி நமக்கு வந்து சிரமத்தை ரொம்ப கொடுக்கல, கிடைச்சது பரிபாலனம் பண்ணணுங்கிறச்சே சிரமத்தை போக்கவும் இல்லை. அது ரெண்டுத்தையும் சாதிக்கிற மாதிரி அங்கே ஹேத்து இருக்கு இல்லையா, அது ரெண்டுத்தையும் சாதிக்கிறது. ஸோ இதனால அனுமான அலங்காரம்ங்கிறாருங்க. எக்ஸாம்பிள் அதில் வந்து உதாரணம் சொல்றது வந்து லாஸ்ட் லைன். இது எதுக்குன்னா, இந்த அனுமான அலங்காரம் நியாயத்தில் வந்து பஞ்சாவய வாக்கியம்னு உண்டு, பிரதிஜா ஹேத்து உதாகரண உபநயன நிகமன அப்படின்னுட்டு அஞ்சு அவயவங்கள் உண்டு ஃபார் டிடக்ஷன். இப்போ வந்து பர்வதா வன்னிமான் அப்படின்னு சொன்னோம்னா, இப்போ பர்வதாங்கிறது பக்ஷம், எங்கே வந்து அக்னி இருக்கா இல்லையாங்கிறத நான் சாதிக்க ட்ரை பண்ணுறேன் ரைட்டா. வேர் த இது சாத்தியம் தட் விச் ஹேஸ் டு பி ப்ரூவ்டுங்கிறது ஒரு டவுட்ஃபுல்லாக இருக்குங்க, அதுக்கு பக்ஷம்னு பேர். இங்கே என்ன, ராஜ்யம் வந்து சிரமத்துக்கா சிரம அபநயனத்துக்கா அப்படிங்கிறது டவுட்டாக இருக்குது நமக்கு இல்லையா. அதனால ராஜ்யம்ங்கிறது இங்கே பக்ஷம், பக்ஷ சாத்திய ஹேத்து வச்சு கிளீனாக சொல்லலாம் இந்த ஸ்லோகத்துக்கு. ஹேத்து என்னன்னா, அதாவது தூமவத்வா அங்கே ஸ்மோக் இருக்குது ஆகையினால அங்கே வன்னி இருக்குதுன்னு நான் கன்க்ளூட் பண்ணுறேன். என்னுடைய ஆவலை தீர்க்கிறது, அதே சமயத்தில் இதை பரிபாலிக்கணுங்கிற ஒரு துக்கத்தையும் கொடுக்கறது, ஆகையினால நான் வந்து
தீர்மானம் பண்ணுறேன். நச்ச ஸ்ரம அபநயனாய ந ஸ்ரமாய. அது எக்ஸாம்பிள் கொடுக்கணுமோ இல்லையோ, தினம் தினம் நான் வந்து வீட்டில் கிச்சனில் பார்த்துட்டு இருக்கேன், எங்கே ஸ்மோக் வருதோ அங்கே ஃபயர் இருக்குது அப்படின்னு. அது எக்ஸாம்பிள், உதாகரண வாக்கியம்னு பேர். அந்த உதாகரண வாக்கியம் கடைசியில் இருக்குது. ராஜ்யம்ங்கிறது என்னன்னா ஸ்வஹஸ்த திருத தண்டம் ஆதபத்திரம். இத அப்கோர்ஸ் உபமா அலங்காரம் இருக்கு, ஏன்னா ஸ்வஹஸ்த திருத தண்டம் இவ அப்படிங்கிறச்சு ஆதபத்திரம் இவ ராஜ்யம்ங்கிறதுனால உபமா அலங்காரம்ங்க. அந்த ஸ்ரம அபநயனாய நச்ச ஸ்ரமாய ரெண்டு கீழே கொடுக்கிறார். முதல் லைன்ல வந்து ஔத்சுக்கியம்ங்கிறது ஸ்ரம அபநயனாய இல்லை அப்படிங்கிறது. அடுத்தது கிருஷ்ணாதி பரிபாலன விருத்திஹி கிருஷ்ணாதிங்கிறதுனால நச்ச ஸ்ரமாய அப்படிங்கிறது யதாசங்கியம் அங்க. ஸோ யதாசங்கிய அலங்காரமும் இருக்கு. விஜயதாம் வைதால வைதாலிகௌ விஜயதாம் தேவஹ. இது நேபத்தியத்துல மாத்திரம் கேட்கறது, அவ வந்து ஸ்டேஜ்ல வரல. ஸோ பின்னாடியில இருந்து சவுண்ட் கேட்கறது. பிரதமஹ ஸ்வசுக நிரபிலாஷஹ கித்யசே லோகஹேதோஹ பிரதிதின மதவாதே விருத்திரேவம் விதைவ அனுபவதிஹி மூர்த்னா பாதபஹ தீவிரமுஷ்ணம் சமயதி பரிதாபம் சாயையா சம்ஸ்ரிதானாம். ராஜா வந்து கொஞ்சம் டவுனா இருக்கானேங்கிறத பார்த்துட்டு அங்க ஸ்துதி பாட்டக்கள்லாம் வந்து அவனுக்கு உற்சாகம் ஊட்டுறதுக்காக ரெண்டு ஸ்லோகம் சொல்றான். என்ன சொல்றா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்ன சொல்றான்னா ஸ்வசுக நிரபிலாஷா. ஸோ அவன் வந்து எங்க சிரமத்துக்கா சிரமம் இல்லையா அப்படிங்கிற அந்த விவேச்சனத்துல இருக்கிறதுனால லப்த பரிப்ப கிளிஷ்ணாதி அப்படின்னு நான் இல்லையோ துஷ்யந்தன், அதுக்காக சொல்றார் ஸ்வசுக நிரபிலாஷா. தன்னுடைய சுகத்தை வந்து ஆசை சுகத்தில் ஆசையை வைக்காமல் கித்தியசே லோகஹேதோகோ, இந்த உலகத்திற்காக நீ வந்து கித்தியசே துக்கப்படுற கஷ்டப்படுற. பிரதிதினம் அதவா துவம் லோகஹேதோகோ பிரதிதினம் கித்தியசே, தினந்தோறும் நீ வந்து உன்னை கஷ்டப்படுத்திகிட்டே இருக்க. அதவா தே விருத்திஹி ஏவம் விதா ஏவ, இதை வந்து பெருசா நம்ம சொல்லணுங்கிறது இல்லை. உன்னுடைய வேலைங்கிறது இதுதானே, இப்படிதானே இருக்கும். எங்க வைதாலிகா வச்சுட்டு சொல்றாரு இந்த இடத்துல. ஸ்துதி பாட்டகன் கூட தினந்தோறும் நீ வந்து ஜனங்களுக்காக நீ வந்து கஷ்டப்படுற, ஆனாலும் இட் இஸ் யுவர் டெய்லி கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன். இதுல என்ன பெருசா நம்ம வந்து அதை சொல்ல வேண்டாம். ஏன்னா ஒரு மரம்ங்கிறது என்னன்னா, அதுக்கு எக்ஸாம்பிள் அனுபவதி ஹி மூர்த்னா, திருஷ்டாந்தம் திருஷ்டாந்த அலங்காரம் இங்க. மூர்த்னா பாதபஹா தீவிரமுஷ்ணம் அனுபவதி ஹி, தன்னுடைய தலையினால அது வந்து வெயில்ல நின்றுண்டே இருக்கோ இல்லையோ. ஆனால் என்ன பண்றது, சமயதி பரிதாபம் சாயையா சம்ஸ்ருதானாம், அந்த மரத்தை அண்டி நின்று இருக்கிற வாழ்க்கு அவளுடைய பரிதாபத்தை அது போக்குறதோ இல்லையோ, சாயையா நிழலை கொடுத்து. அந்த மாதிரி நீ இருக்க, தினந்தோறும் நீ வந்து கஷ்டப்பட்டுட்டே இருந்தாலும் லோக ஹேதோஹோ ஸ்வசுக நிரபிலாஷா, தன்னுடைய சுகத்தை எண்ணாமல் நீ வந்து உலகத்திற்காக நீ நன்மையை செய்து கொண்டிருக்கிறாய். ஓ, ஒரு நேச்சுரல் பிஹேவியர் இல்லையா, சாயாம் அந்நிய குர்வந்தி ஸ்வயம் திஷ்டந்தி ஆதபே. அந்த மாதிரி இந்த மரங்கள் மரங்கள் மாதிரி நீ இருந்துட்டு இருக்க அப்படின்னு அவருடைய மனசை தேத்துறி. அப்ரிஷியேட் வாட் யூஆர் டூயிங்னு வந்து ஒருத்தர் சொல்றதுங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா. தினந்தோறும் வந்து அதே காரியத்தை வந்து ஒரு ரட்டு மாதிரி இந்த செக் மாடு மாதிரி பண்ணிட்டே இருப்பா அந்த காரியத்தை. ஆனா வந்து ஒருத்தர் ஐ ரியலி அப்ரிஷியேட் வாட் யூஆர் டூயிங்னு சொல்றச்சு நமக்கு வந்து ஒரு ஒரு மனசுல ஒரு சந்தோஷம் இருக்குமா இல்லையா. இது சொல்லி முடிச்ச உடனே ராஜாவுக்கு வந்து கிளாந்த மனசகா புனர் நவீகிருதாம்பர், அப்படியே சோர்ந்து போய் இருந்த என்னுடைய மனசு உற்சாகப்படுத்தின மாதிரி இருக்கு இப்போ அப்படின்னுட்டு அந்த ரெண்டு வைதாலிகா ஸ்லோகத்துக்கும் ஒரு எஃபெக்ட் இருக்கிற மாதிரி காமிப்பாரு. வெறும் ருது வர்ணனை இல்லாத பியூட்டிஃபுல்லா இந்த ராஜாவை உற்சாகப்படுத்துறதுக்கு கொடுக்குற ஒரு ஸ்லோகம் இது. லோகஹேதோஹோ பிரஜைகளுக்காக பிரஜைகளின் நன்மைக்காக ஸ்வசுக நிரபிலாஷா தன் சுகத்தில் ஆசைப்படாதவனாக பிரதிதினம் கித்தியசே தினந்தோறும் நீ கஷ்டப்படுகிறாய். அதவா அல்லது அப்படிங்கிறச்சு இந்த இடத்துல ஆக்ஷேப அலங்காரம், அதாவது சொன்னத்தையே ஸ்வ உக்தம் வந்து அதை நிராசம் பண்றதுங்கிறது ஆக்ஷேப அலங்காரம். தான் சொன்னது இல்லை என்ன, இதுல என்ன பெரிய தே விருத்திஹி ஏமம் விதா ஏவ, உன்னுடைய டெய்லி ஆக்ஷனுங்கிறது இப்படிதானே இருக்கு. அனுபவதிஹி மூர்த்னா பாதபஹா தீவிரமுஷ்ணம் சமயதி பரிதாபம் சாயையா சம்ஸ்ருதானாம், சம்ஸ்ருதானாம் தன்னை அண்டி இருக்கிறவர்களை நிழலை கொண்டு அது வந்து தாபத்தை போக்குறது. திருஷ்டாந்த அலங்காரம், அப்புறம் காவியலிங்கம் வேற,
அதாவது ஸ்வசுக நிரபிலாஷா லோகஹேதோஹோ கித்யசே பிரதிதினம். அந்த இடத்துல காவியலிங்கம் எப்படி, ஒரு நிமிஷம், கித்யசே ஏவம் விதம்ங்கிறச்சு தவ விருத்திகி ஏவ ஏஷா அப்படின்னு சமர்த்தனம் பண்றார். அதனால காவியலிங்க அலங்காரம் சரியா, ஆக்ஷேபமும் வரும் காவியலிங்கம். காவியலிங்கமும் வருது அதவான்னு போட்டதுனால ஆக்ஷேபம் அங்க. சரி, அதவா போடலைன்னா உனக்கு வந்து வெறும் காவியலிங்கத்தோட நின்னுடும். அடுத்த திருஷ்டாந்தம் அஃப்கோர்ஸ் இஸ் ஈஸி. அடுத்து இந்த இந்த சமா இதனால வந்து இது ஒரு விதமான சமாசோக்தி சொல்றாரு கீழே வியாக்கியானத்துல. சஜ்ஜன விவகாரம் தெரியுது, நல்லவர்கள் எப்பவுமே இப்படிதான் பிஹேவ் பண்ணுவாங்கிற ஒரு ஒரு விஷயம் நமக்கு பரிஸ்பூர்த்தி ஆகுது இல்லையா. இங்க ராஜாவை பத்தி தான் சொல்றான், ஆனா நல்லவர்களுடைய விவகாரம் நமக்கு மனசுல தெரியுது. ஓகே, அப்புறம் அந்த பாதபா தீவிரம் உஷ்ணம் அனுபவதி சாயையா பரிதாபம் சமயத்திங்கிறச்சு, அது சுவாவோக்தி வேற. சமாசோக்தி சொன்னேன். ஆமா, சமாசோக்தி எப்படின்னா சமாசோக்தி பரிஸ்பூர்த்தி பிரஸ்துதே அப்பிரஸ்துதஸ்ய ச. இங்க பிரஸ்துதம் என்ன நமக்கு, ராஜா ராஜாவுக்கு திருஷ்டாந்தம் மரம், அதுல இருந்து நமக்கு சஜ்ஜன விவகாரம் தெரியுது. சார், நல்லவர்கள் இப்படிதானே நடந்துப்பாங்கிறது தெரியறது இல்லையோ. நீ உன்னுடைய சுகத்தை விட்டுட்டு நீ மத்தவனுக்காக நீ சந்தோஷப்படுற, இதுதான் உன்னுடைய டெய்லி ஆக்ஷன்ங்கிறச்சே. நல்லவர்கள் பொதுவாவே அப்படிதான் நடந்துப்பா அப்படின்னு சொல்றோமோ இல்லையோ. அந்த அதான் பலான்யபி பரார் பலான்யபி பரார்த்தாய விருக்ஷா சத்புருஷா இவ சாயாமன்யசிய குர்வந்தி ஸ்வயம் திஷ்டந்தி ஆதபே இல்லையா, அதுதான். சோ பலான்யபி பரார்த்தாய சத்புருஷா இவ, அங்க கிளீனா உபமா போட்டு விடுறாரு அதுல, அந்த சுபாஷிதத்துல சத்புருஷா, அந்த சத்புருஷ விவகாரம் இங்க நமக்கு இது மூலியமா தெரியறது. இந்த துஷ்யந்தனுடைய விவகாரத்தை வச்சுட்டு பொதுவா சத்புருஷர்கள் இப்படிதான் நடந்துக்கிறா அது தெரியறது இல்ல, அதனால சமாசம். அத்விதீயா தித்தீயா நியமசி நியமயசி நியமயசி குமார் நியமயசி குமார்க பிரஸ்திதான் ஆத்ததண்ட பிரசமயசி விவாதம் கல்பசே ரக்ஷணாய அதனுஷு விபவேஷு ஞாதய சந்து நாம ட்வயி து பரமசம பரிசமாப்தம் பந்து கிருத்தியம் பிரஜானாம். ஜனங்கள்கிட்ட நீ எப்படி என்னென்னலாம் கையாள்ற, என்ன முறையில நீ கையாள்ற, ஆத்த தண்டகாத்வம், ஆத்த தண்டகான தண்டத்தை கையில வச்சுட்டு இருக்கிறவன், அதாவது துஷ்ட நிகிரகம் செய்யக்கூடியவன் நீ, அந்த ராயல் ஸ்டாஃபுக்கு தண்டகான்னு பேரு. ஸோ ஆத்த தண்டகா செங்கோலா, செங்கோலை கையில வச்சுட்டு இருக்கிறான். அதனால ஆத்த தண்டகாத்வம் குமார்க பிரஸ்திதான நியமயசி, குமார்க தப்பான மார்க்கத்தில் அதாவது தர்மத்துக்கு விருத்தமான மார்க்கத்தில் செல்லக்கூடிய ஜனங்களை என்ன பண்ற, நியமயசி நீ வந்து தடுக்கிற, அவளை கண்ட்ரோல் பண்ணிடுற நீ. அடுத்தது பிரசமயசி விவாதம் கல்பசே ரக்ஷணாய, பிரசமயசி விவாதம், விவாதம் பிரசமயசி, ஏதாவது பலவிதமான விவாதங்கள் ஜனங்களுக்கு நடுவில் ஏற்பட்டதுன்னா அது எல்லாத்தையும் நீ வந்து போக்கடிச்சுடுற, யூ சப்ரஸ் ரூமர்ஸ். ரக்ஷணாய கல்பசே, காப்பாற்றுவதற்காக நீ செயல்படுற, கல்பசே காரியம் கரோஷி. அதனுஷு விபவேஷு ஜாத்தையா சந்து நாம, அதாவது அதனுஷு தனுனா குறைவு, அதனுங்கிறச்சு குறைவற்ற குறைவற்ற ஒரு செல்வங்கள் கொண்ட செல்வங்களிடத்தில் இருக்கும் பொழுது அதனுஷு விபவேஷு சத்சு ஜாத்தையா சந்து நாம, ஞாதிகள் அதாவது பந்துக்கள்ங்கிறது இருப்பா. அது எப்படின்னா பொதுவாகவே பந்துக்கள்லாம் என்ன பண்ணுவான்னா ஏராளமான சொத்து இருக்கிற இடத்துல தான் வந்து உட்காருவா பந்துக்கள்லாம். ஒருத்தன்ட்ட நிறைய செல்வம் இருக்கு அப்படிங்கிறச்சே, அதனு விபவேஷு அதனுஷு விபவேஷு, அதாவது குறைவற்ற செல்வம் ஒருத்தன்ட்ட இருக்குன்னு தெரிஞ்ச உடனே அவன்கிட்ட வந்து பல பேர் வந்து உட்காருவா அப்படியே ஈ மொக்கிற மாதிரி. ஞாதையாக சந்து நாம, பந்துக்கள் இருக்கட்டும் தப்பு கிடையாது. ஸோ ஆனால் நீ என்ன பண்ணுறன்னா இந்த இந்த செல்வமே இல்லாத பல பேர் இருப்பாளோ இல்லையோ, ஏன்னா பாவர்ட்டி லைனுக்கு கீழே தான் வந்து 90% ஆஃப் த வேர்ல்டு இருக்குங்கிறா. அது மாதிரி செல்வமே இல்லாதவர்களுக்கெல்லாம் பந்துன்னு சொல்லி யார் வந்து உட்காருவா வாத்துல, ஆர் அவளுக்கு வந்து பந்துக்களினுடைய ஒரு ஒரு வேலையே என்னன்னா
ஜனங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறது, தப்பான வழியிலிருந்து தடுக்கிறது, ஒரு விவாதங்கள் ஏற்பட்டதுன்னா அதை வந்து சமரசப்படுத்துறதுக்கு பந்துக்கள் வந்து நிற்பா. நாலு பேர் முன்னாடி சொன்னோம்னா அந்த ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்து, இப்போ இன்ஃபேக்ட் இன்னைக்கு இருக்கிற ரிலேட்டிவ்ஸ் வந்து சண்டையை இன்னும் ஜாஸ்தி தான் பண்ணுவாளே தவிர ஒருத்தரும் குறைக்க மாட்டான் அந்த இடத்துல. ஆனா நல்ல பந்துக்கள்னு சொன்னோம்னா அந்த பந்து கிருத்தியம் இருக்கே, பந்துக்கள்னால செய்யப்பட வேண்டிய ஒரு செயல், அந்த ஜென்ராசிட்டி அப்படிங்கறது அது இருக்கே, அதை நீயே பண்ணிடுற ஜனங்களுக்கு. ஏன்னா நீ துஷ்ட நிகிரகம் பண்ற, தப்பான தர்ம விருத்தமான மார்க்கத்துல போறவாளை தடுக்கிற, ப்ரொடெக்ட் பண்ற, நீ விவாதங்கள் எல்லாத்தையும் நீ வந்து யூ புட் டவுன் டிஸ்பியூட்ஸ், ஏன்னா தர்மாசனத்துல நீ இருந்துட்டு இருக்க இல்லையா. அதனால ஜனங்களுக்கு நீ வந்து ஒரு பந்து மாதிரி செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாத்தையும் நீயே செஞ்சுடுற. ஸோ அதனுஷு விபவேஷு சத்சு, குறைவற்ற செல்வம் இருக்கும் சமயத்தில் ஞாதையா சந்து நாம, உறவினர்கள் இருப்பார்கள், இருந்தாலும் அந்த இடத்துல பிரஜானாம் துவயி பிரஜானாம் பந்து கிருத்தியம் பரிசமாப்தம், வேற பிரஜானாம் பொதுவான ஜனங்களுக்கு உன்னிடத்தில் பந்து கிருத்தியம்ங்கிறது பூர்த்தியாகி விடுறது. அதாவது உறவினர்கள் செய்யக்கூடிய செயல் என்பது உன்னிடத்தில் அந்த காரியம் முடிவடைகிறது, பரிசமாப்தம் அப்படின்னா நீயே அந்த உறவினருடைய காரியத்தை பண்ணிடுற. அது என்னத்தினால காவியலிங்கம் என்ன நியமயசி குமார்க பிரஸ்திதான ஆத்த தண்டகா, ஆத்த தண்டகா கையில அந்த தண்டம் வச்சுருக்கிறவனுங்கிறதுனால அது பதார்த்த ரூப காவியலிங்கம் வேற. கையில நீ தண்டம் வச்சுருக்கிறதுனால நீ வந்து குமார்க பிரஸ்திதான தப்பான வழியில போறவர்களை நீ வந்து நியமயசி கண்ட்ரோல் பண்ற. அப்புறம் பிரசமயசி விவாதம், விவாதத்தை தடுக்கிற, ரக்ஷணாய கல்பசே காப்பாற்றுவதில் நீ வந்து செயல்படுத்துற. இப்படி மற்றவர்களுக்கெல்லாம் செல்வம் இருக்கிறவனுக்கு வேணா பல ஞாதிகள் இருக்கலாம், பந்துக்கள் இருக்கலாம், பொதுவா ஜனங்களுக்கு பிரஜானாம் பந்து கிருத்தியம் பந்துவாக இருக்கும் செயல் என்பது உன்னிடத்தில் பூர்த்தி அடைகிறது அப்படின்னு யூ டேக் கேர் ஆஃப் தட் ஒர்க்னு அர்த்தம். சரியா? நியமயசி குமார்க பிரஸ்திதான் ஆத்ததண்டகா, பிரசமயசி விவாதம், கல்பசே ரக்ஷணாய, அதனுஷு விபவேஷு ஞாதய சந்து நாம, துவைது பரிமசமாப்தம், பந்து கிருத்தியம் பிரஜானம். கேட்ட மாத்திரத்துல ராஜாக்கு வந்து குஷி வந்துருச்சு. ஏதே குஷின்னு என்ன, தன்னை பத்தி பிரைஸ் பண்றாங்கிறது இல்ல, உற்சாகப்படுத்துறான். எங்கேயுமே உன்னை போல உண்டான்னு சொல்லலை. இந்த ரெண்டு ஸ்லோகத்திலையும் பார்த்தேன்னா நீ ஜனங்களுக்காக கஷ்டப்படுற, நீ ஜனங்களை பார்த்துக்கிற அப்படின்னு அந்த ராஜா அவனுடைய டியூட்டியை ரீஎன்ஃபோர்ஸ் பண்ற மாதிரி இருக்கு அவனுக்கு. அதை நாங்கள் அப்ரிஷியேட் பண்றோங்கிறத சொல்றாளே தவிர உன்னை போல உண்டான்னுட்டு மியர் ஃபிளாட்டரி கிடையாது. அதனால ராஜாவுக்கு வந்து கிளாந்த மனசகா புனர் நவீகிருதாக ஸ்மஹா, அப்படியே உற்சாகம் இழந்து சோர்வடைந்த மனதிற்கு இது வந்து புதுப்பிச்சா மாதிரி இருக்கு இந்த வார்த்தைகள். இது பரிக்ராமதி அப்படின்னு ராஜா வரா. பிரதிஹாரி அபினவ சம்மார்ஜன சஸ்ரீக சந்நிஹித ஹோமதேனு அக்னி சரணாலிந்த ஆரோஹது தேவா. அங்க புதுசா பெருக்கி தொடச்சு அழகா இருக்கிற ஹோமதேனுவும் இருக்கக்கூடிய அக்னி சரண அலிந்தஹா, அலிந்தஹாங்கிறது இந்த சதுஷ்கம் மாதிரி அந்த ஃபாயர் மாதிரி இருக்கும்னு சொன்னேன் இல்லையா, அது அதுதான் அலிந்தஹாங்கிறது. டோர் அதாவது துவாரத்துக்கு பக்கத்துல ஒரு ஃபாயர் மாதிரி இருக்கிற ஏரியாவுக்கு அலிந்தஹான்னு பேரு. அபினவ சம்மார்ஜன புதுஷா இப்போதான் பெருக்கினத்தினால சஸ்ரீகா அழகா இருக்கு. சந்நிஹித ஹோமதேனு பக்கத்திலேயே ஹோமத்திற்குண்டான பசுமாடு அங்க நின்று இருக்கு. அப்படி இருக்கிற அக்னி சரண அலிந்தகா அந்த யாகசாலையினுடைய என்ட்ரன்ஸ் கிட்டக்க ஆரோகது தேவா இதோ இருக்கு போங்கோ. ராஜா ஆருஹ்ய பரிஜனாம் பரிஜன அம்ச அம்சௌ அம்சாவலம்பி திஷ்டதி. அது ஒரு பத்ததி, அந்த பரிஜன சேவகனுடைய அம்ச தோள்பட்டையை பிடிச்சிட்டு நின்றுட்டு இருக்கான். அவ்வளவுதான். வேத்ரவதி கிம் உத்திஷ்ய பகவதா காஷ்யபேன மத் சகாஷம் ரிஷய பிரேஷிதாஹ ஸ்யுஹ. என்ன யோசிச்சு எங்கிட்டக்க இந்த ராஜா இது காஷ்யபர் வந்து அமைச்சிருப்பார், ஒரு ஊகம் பண்ணி பார்க்கறான் முதல்ல. ஸோ இட் வில் ஹைட்டன் த டிசப்பாயின்மெண்ட் பிஹைண்ட் இல்லையா.
அதனால பகவதா காஷ்யபேன காஷ்யபரினால் மத் சகாசம் என்கிட்டக்க ரிஷயா பிரேஷிதாக கிம் உத்திஷ்ய பிரேஷிதாக சியுஹு, என்ன காரணத்துக்காக அனுப்பிச்சிருப்பார்? கிம் தாவத் ரதி நாம் வ்ரதினாம், வ்ரதி நாம் ஓ கிம் வ்ரதினாம் தாவத் உபோட தபசாம். கிம் தாவத் வ்ரதினாம் உபோட தபசாம் விக்னைஹி தபோதூஷிதம் தர்மாரண்ய சரேஷு கேனசித் உத பிராணிஷு அசச்சேஷ்டிதம் ஆஹோஸ்வித் ஆஹோஸ்வித் பிரசவோ ஆஹோஸ்வித் பிரசவோ மம அபசரிதைஹி விஷ்டம்பிதோ வீருதாம் இதி ஆரூட பகு பிரதர்க்கம் அபரிச்சேதாகுலம் மே மனஹ. நல்ல விஷயம். அதாவது எந்த எதுவுமே என்னை பிரேஸ் பண்ணுறதுக்கு வந்திருக்கானான்னு கேட்கவே மாட்டான். நான் என்ன தவறு பண்ணிட்டேன், அந்த முனிவருனுடைய சிஷியர்கள்லாம் என்னை வந்து பார்க்குறான், அதுதான் ஃபஸ்ட்டு தோணும் தனக்கு. நாட் ஆஸ் அ டவுட் ஆர் எனி திங், தான் வந்து நன்னா பண்ணியிருக்கோங்கிறது அந்த கர்வம் இல்லைங்கிறதுக்காக இங்கே இல்லையா. ஏன்னா ஹீ கேன் பி அட்ரெஸ்ட், அதாவது நீ பண்ணியிருக்கிறது தப்புன்னு பாயிண்ட் அவுட் பண்ணுறதுக்கு 10 பேர் வந்து சொல்லலாம். அந்த ஒரு ஃப்ரீடமை கொடுத்துருக்கான் ஜனங்களுக்குங்கிறது தெரியும் இல்லையா. கிம் தாவது வ்ரதினாம் உபோட தபசாம், உபோட தபசாம் ஏராளமான தபஸை வைத்து கொண்டிருப்பவர்கள், உபோட சேர்த்து வச்சிருக்கா தபஸினுடைய தபஸ் புண்ணிய பலம், தபோபலத்தை சேர்த்து வைத்திருக்கக்கூடிய விரதினாம் விரதத்தில் இருக்கக்கூடிய தபஸ்விகள், விரதத்தை அனுசரிச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த தபஸ்விங்கிற விரதம், அந்த விரதத்தை அணுகும் தபஸ்விகளுக்கு சாரி தபஸ்விகளினுடைய தபஹா விக்னைஹி தூஷிதம் கிம், அவளுடைய தபஸானது விக்னங்கள்னால தூஷிக்கப்பட்டுடுத்தா, ஏதாவது வந்து பலவிதமான அப்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்துருத்தா ஒருவேளை, அல்லது தர்மாரண்யச்சரேஷு பிராணிஷு கேனசித் உத அசத்து சேஷ்டிதம் உத, அல்லது கேனசித் ஏதோ ஒரு தர்மாரண்யச்சரேஷு பிராணிஷு கேனசித், தர்ம அரண்யம் அதாவது அந்த தப ஆசிரமத்தில் வந்து சஞ்சரிக்கக்கூடிய பிராணிஷு பிராணிகளுக்கு நடுவில் ஏதாவது ஒரு பிராணி கேனசித் பிராணினா அசத்து சேஷ்டிதம் கிம், தவறான காரியத்தை அது பண்ணிட்டா, அல்லது ஆஹோஸ்விது மம அபசரிதைஹி விஷ்டம்பிதா வீருதாம் பிரசவா, என்னுடைய தவறான காரியங்களினால் வீருதாம் மரங்களினுடைய, வீருத்துங்கிறது கிரீப்பர்ஸ் அந்த லத கொடிகளினுடைய ஒரு பிரசவா, துளுக்கிறதோ அல்லது பூ வரதோ இல்லை பழம் வரதோ அதுவரையில் உண்டான ஒரு சாபல்யம்ங்கிறது தடுக்கப்பட்டிருக்கா, விஷ்டம்பிதான்னா ஸ்டாப் ஆயிருக்கா. ஏன்னா ஒரு ராஜா இந்த இதில் இது வந்து என்னன்னா அந்த அவக்கிரகத்தினுடைய ஒரு இண்டிகேஷனாங்கிறதுக்காக சொல்கிறான். பொதுவாக வந்து ராஜ்யத்தில் ஒரு ஃபேமைனோ இதுவோ நடக்கிறதுன்னா அந்த தப்பான ஒரு ஒரு நேச்சுரல் என்ன சொல்கிறது டிசாஸ்டர்ஸ், அதுக்கெல்லாம் ராஜாவினுடைய தவறான செயல்கள் தான் காரணம்னு சொல்லி இருக்கோல்லையோ, அதனால என்னுடைய தவறுகள்னால இந்த மாதிரி ஏற்பட்டுடுதா. அது இப்போ இதில் உத்தராமச்சரித்திரத்தில் சொல்லுவார், சம்புகன்னுங்கிற ஒரு விருஷலன் சாண்டாளன் தபஸ் பண்ணிட்டு இருக்கான், அந்த ஒரு அதை நான் வந்து தபஸ் பண்ணுறதை விட்டு வச்சிருக்கேன், அந்த ஒரு தவறான காரியத்தினால தான் இந்த தபஸ்வி பிராமணனுடைய புள்ள செத்து போயிட்டான்னு சொல்கிறா இல்லையா. அதுக்கு ஒரு ஒரு லைன் ஒன்று சொல்லுவார், பிரஜைகளுடைய துக்கத்திற்கு ராஜாவினுடைய ஒரு அபச்சரித்தம் தான் காரணம்பர். அது மாதிரி கிம் மயா அபச்சரித்தம் மம அபச்சரித்தைஹி, என்னுடைய தவறான செயல்களினால் விருதாம் பிரசவா, கொடிகளினுடைய ஒரு துளிர் 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 பூ எல்லாமே பிரசவகா தான், அதிலிருந்து உண்டாவதுங்கிறது விஷ்டம்பிதா நெருக்க நிறுத்தப்பட்டுதான். இதி என்று ஆரூட பகு பிரதர்க்கம் அபரிச்சேத ஆகுலம் மே மனஹா, இது என்று மே மனஹா என்னுடைய மனதானது பலவிதமான ஒரு சந்தேகத்தோடு இருக்கு, ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கேன். அபரிச்சேத ஆகுலம் என்னால் வந்து கிளியராக டிஸ்டிங்விஷ் பண்ணி சொல்ல முடியல, அப்படி ஆகுலம் ஒரு கன்ஃபியூஸ்டாக இருக்கு என்னுடைய மனசுங்கிறது. இது ஆரூட பகு பிரதர்க்க, பிரதர்க்கன்னா வந்து
டைலமா, அதாவது பலவிதமான கேள்விகள் என்னுடைய மனசில் எழும்பியிருக்கு. இந்த கேள்விகள்னால அபரிச்சேத்யா ஐ எம் நாட் ஏபிள் டு அனலைஸ் இட் ப்ராப்பர்லி, ஆகையினால வியாக்குலம் கன்ஃபியூஸ்டாக இருக்கு என்னுடைய மனசு. புரியறதில்ல? கிம் கிம் தாவத் வ்ரதினாம் உபோட தபசாம் விக்னைஸ் தபோ தூஷிதம் தர்மாரண்ய சரேஷு கேனசித் உத பிராணிஷு அசச்சேஷ்டிதம். இந்த சாரி ஆக்சுவலி ஒன்னு இந்த தர்மாரண்ய சர பிராணினா வந்து எதா இப்போ சிங்கமோ புலியோ ஆமா அந்த மாதிரி இருக்கும். ஆமா ஆமா, வன காட்டு மிருகங்கள் அதை தான் சொல்றாரு. அதனால ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு தான் நம்ம போய் திருப்பி சால்வ் பண்ணணுமாங்கிறதுக்காக கேட்கிறேன். ஓகே. அண்ட் அவனுக்கு எல்லா மெமரி ஆஃப் கோயிங் கண்வரோட ஆசிரமத்துக்கு போனதே அவனுக்கு சுத்தமா இல்லை இல்லையா? இல்லை, ஐ திங்க் ஹீ டிட் ஹேவ் தட் மெமரி, அதெல்லாம் இருக்கு. இவளை மீட் பண்ண பார்ட் மாத்திரம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே அங்க சரி. போய் அந்த இதை ரட்சிச்சதெல்லாம் ஞாபகம் இருக்கு, யாகத்தை ரட்சிச்சதெல்லாம். சரி. ஆஹோஸ்வித் பிரசவோ மமாபசரிதைஹி விஷ்டம்பிதோ வீருதாம் இத்யாரூட பகு பிரதர்க்கம் அபரிச்சேத அபரிச்சேதாகுலம் மே மனஹா. பிரதிஹாரி சுசரிதன் நந்தித ரிஷயஹ தேவம் சபாஜயிதும் ஆகதாஹ இதி தர்க்கயாமி. இது பிரசம்சா. இங்க சுசரித நந்தினா ரிஷயா, நல்ல சாரித்திரியம் உடையவர்கள் பார்த்தா அதை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய ரிஷிகள்ங்கிறவா, தேவம் சபாஜெய்தும் ஆகதாக இது இதற்கையாமே, உங்களுக்கு வந்து ஒரு இது பண்ற பகுமானம் பண்றதுக்காக வந்திருக்கான்னு நான் நினைக்கிறேன், சன்மானம் கொடுக்கறதுக்காக வந்திருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்னு பிரதிஹாரி அப்படி போட்டு விடுறான். ததஃப் பிரவிசந்தி கௌதமி சகிதாஹ சகுந்தலாம் புரஸ்கிருத்ய முனயஹ புரஸ்சைஷாம் கஞ்சுகி புரோஹிதஷ்ச. ஏஷாம் புறஹ, ஓகே. தத கௌதமியோட கூட சகுந்தலாவை முன்னிட்டு கொண்டு சகுந்தலாம் புரஸ்கிருத்திய முனையா முனிவர்கள் வரா. ஏஷாம் புறஹ, அவளுக்கும் முன்னாடி கஞ்சுகி புரோஹிதா அந்த சோமராதாங்கிறவரும் உள்ள வர. கஞ்சுகி இதைதோ பவந்தஹ சாரங்கரவ சாரங்கரவ சாரத்வத மகாபாக காமம் நரபதி அபிநிதிரோ நித் வர்ணாநாம் அபதம் அபகிருஷ்டோபி பஜதே ததாபீதம் சஸ்வத் பரிச்சித விவிக்தேன மனசா ஜனாகீர்ணம் மன்யே ஹுதவ பரீதம் கிரகமிவ. சாரத்வதனும் ஷாருங்கரவன் ரெண்டு பேருமே சொல்லக்கூடிய ஸ்லோகம் அடுத்தடுத்து, பியூட்டிஃபுல் ஸ்லோகம், கம்ப்ளீட் வைராக்கியபரமான ஒரு ஸ்லோகம். எப்ப பார்த்தாலும் ஆசிரமத்திலேயே இருக்கிறவா, திடீர்னு இந்த நகரத்துக்கு வர்றச்சே அவளுக்கு பார்த்த மாத்திரத்துல அந்த நகரமானது எப்படி இருக்கு அப்படின்னா, ஹுதவக பரீதம் கிருஹமிவ மன்யே, அப்படியே எரியற வீடு மாதிரி நான் பார்க்கறேன் இந்த இந்த நகரத்தைங்கிற. ஹுதவக பரீதம், அக்னி சூழ்ந்து இருக்கக்கூடிய கிரகம் இவ ஒரு காட்டை போல், ஆர் ஒரு வன வீட்டை போல் நான் பார்க்கிறேன். இந்த எதை ராஜ்யம் மன்னி, இந்த ராஜ்யத்தை நான் அப்படி பார்க்கறேன். ஏன் ஜனாகீர்ணம், ஏராளமான ஜனங்கள் இங்க வியாபிச்சிருக்கா, அந்த ஜனங்கள் வியாபிச்சு இருக்கிற காரணத்தினால மேலும் என்னுடைய மனசால நான் பார்க்கறேன். என் மனசு எப்படி இருக்குன்னா, இட் இஸ் பீன் ட்ரெயின்டு கான்ஸ்டன்ட்லி டு பி இன் சாலிட்யூட் இல்லையா. சஸ்வத் பரிச்சித விவிக்தேன மனசா, சஸ்வத் எப்பொழுதும் பரிச்சித, எதுல பரிச்சிதமா இருக்குன்னா விவிக்தம், அதாவது விவிக்தம்ங்கிறது ஏகாந்தத்திலேயே இருந்து பழகி இருக்கக்கூடியது. பரிச்சிதம்னா அபியஸ்தம், மறுபடியும் மறுபடியும் நான் வந்து எக்ஸசைஸ் பண்ணியிருக்கிறது எப்படின்னா, என் மனசை வந்து தனிமையிலேயே இருந்து கொண்டு நான் அங்கே வந்து பழக்கியிருக்கேன் என் மனசை. அந்த மனசுனால நான் இந்த ஜனங்கள் நிரம்பிய இந்த தேசத்தை பார்க்கறச்சே எனக்கு எப்படி இருக்குன்னா, அப்படியே ஒரு அக்னி சூழ்ந்து இருக்கக்கூடிய வீடு மாதிரி இருக்கு, எப்போனாலும் எரிஞ்சு விடுற மாதிரி இருக்கு இந்த வீடு, அப்படி இருக்கு எனக்கு பார்க்கறதுக்குங்கிறார். ஏன் அதில் வந்து இப்படி பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை, ஆனாலும் பார்க்கறேங்கிற. இந்த ராஜா நல்ல ராஜா தான், தவறு எதுவும் செய்யலாம். அபின்ன கதிகி அபின்ன ஸ்திதிகி நரபதிகி காமம் மகாபாகா, அவன்கிட்ட குறைய சொல்ல முடியாது, அவன் ஆள்ற முறையும் நன்னா தான் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா அபின்ன ஸ்திதிகினா பின்னம்னா, லோக இந்த மரியாதாவை தாண்டி இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஸ்திதி இல்லை அவனோடது, வரம்புக்குள்ளதான் இருக்கு, வரம்பு மீறாத ஒருவனாதான் இருக்கான் அவன், அந்த ஒரு வரம்புக்குள்ளதான் இருக்கான் அவன், தர்மத்துக்கு உகந்த ஒரு காரியங்களை செய்யக்கூடிய இந்த நரபதிகி அசௌ நரபதிகி ராஜா
துஷ்யந்தன் காமம் மகாபாகா, ஒத்துக்கிறேன், மிகவும் காமம்னா அதிசயேன மகாபாகா சிரேஷ்டா, ரொம்பவும் சிரேஷ்டமான ஒருத்தன் தான் நான் இல்லைன்னு சொல்லலை. அடுத்தது, சரி ராஜா தான் அப்படி இருக்கான்னா பிரஜைகள்லாம் ரொம்ப மோசமாக இருந்தானா என்ன பண்ணுறது? ஆனால் யதா ராஜா ததா பிரஜாகா, அதனால் பிரஜைகள்லேயும் அதமாதமமாக இருக்கக்கூடிய ஒருத்தனாக இருந்தாலும் அவன் தப்பான மார்க்கத்தில் போகலை பார்க்குறேன். எப்படி ந கஷ்டித் வர்ணானாம் அபதம் அபகிருஷ்டா அபி பஜதே, வர்ணானாம் நான்கு வர்ணத்தார்கள் இருக்காளே அந்த வர்ணங்களுக்கு நடுவில் அபகிருஷ்டா அபி, இருக்கிறதுக்குள்ள அந்த்ய வர்ணனா இருக்கக்கூடியவன் கூட அபதம் ந பஜதே, அபதம் தப்பான மார்க்கத்தை அவன் அண்டுவதில்லை, அதையும் நான் பார்க்கிறேன். சரி ராஜா தான் இப்படி பிரமாதமா இருக்கான்னா பிரஜைகளும் பிரமாதமா இருக்கா? அதனால இந்த ராஜ்யத்துல பார்த்து ஒரு குத்தம் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை, சீச்சி எனக்கு இது வேண்டான்னு ஒதுங்கி போறதுக்கு. ஆனாலும் ததாபி இல்லையா, இந்த இடத்துல ரெண்டு விதமாகவும் நம்ம விபாவனா விசேஷோக்தி ரெண்டுத்தையும் சொல்லலாம் இந்த ஸ்லோகத்துக்கு. ஆனால் இதெல்லாம் தாண்டி உனக்கு வந்து வக்தா பேசுறவன் அந்த சாருங்கிறவனுடைய ஒரு வைராக்கியம் நமக்கு துவனியா தெரியறது, அதுதான் மேலோங்கி இருக்கு. இல்லை எத்தனை தான் இந்த ராஜ்யம் வந்து நல்லதா இருந்தாலும் ராஜாவும் பிரமாதமானவனாக இருந்தாலும் ததாபி, அப்படி இருந்த பொழுதிலும் இதம் ஜனாகீர்ணம், இந்த ஜனங்களினால் சூழப்பட்டதாக இருக்கக்கூடிய இந்த ராஜ்யமானது சஸ்வத் பரிசித விவேக்தேன மனசா ஹுதவகபரீதம் கிரகமிவ மன்யே, என்னுடைய மனசு பலமுறை தேர்ச்சி பெற்றிருக்கு எதுல என்ன, விவேக்தேன மனசா, தனிமையில் இருப்பதை அபியாசம் செய்த மனதினால் நான் எப்படி இதை பார்க்கிறேன் இந்த ராஜ்யத்தை, அப்படியே அக்னி சூழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு வீடு மாதிரி பார்க்குறேன். விஷயத்தில் அத்தனை அதை அழகாக அடுத்த ஸ்லோகத்தில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒரு மாலோபமாவில் சொல்லுவார், பல விதமாக சொல்லுவார். அதாவது இவளை பார்க்கறச்சு இந்த ஒவ்வொரு ஜனங்களும் வந்து விஷயத்தில் ஈடுபட்டவன் மாதிரி இருக்கான். இவர் ஹீ ஜஸ்ட் சேஸ் ஐ டு நாட் நீட் அ ரீசன் டு ஃபீல் லைக் திஸ் பட் ஐ ஃபீல் லைக் திஸ், அவ்வளவுதான். எல்லா விதத்துலேயும் இந்த இந்த ராஜ்யத்தை வந்து பிடிக்கும்னு சொல்ற மாதிரி தான் இருக்கு விஷயங்கள். ஏன்னா ராஜாவோ தவறான வழியில போகல, அபின்ன ஸ்திதிஹி இல்லையா, அபின்னம்னா பின்னம்னா தியக்த மரியாதான்னு அர்த்தம். இந்த இடத்துல வந்து அந்த மரியாதையை விடாதவனாக இருக்கான்னு அர்த்தம். எல்லா விதத்துலேயும் சரியான ஒரு இடம்தான், ததாபி என் மனசு தான் காரணங்கிறார், தன்னுடைய இது ரீசனிங் சொல்லிக்கிறார், தம் மனசு தான் காரணம்னு. மகாபாக இது காரணம். ஆ சொல்லு. இது வந்து அந்த அது பேர் என்ன, அந்த கான்வர்ஸ் ஆர் இன்வர்ஸ் ஆஃப் தட் காமி ஸ்வதாம் பஷ்யதி மாதிரி இருக்கு. இந்த எல்லாத்தையுமே மாதிரி தனக்கு விருப்பப்பட்ட மாதிரி பார்க்கறான் ஒரு அங்க காமிங்கிறவர். வந்து அப்படி, ஆமா இவர் வந்து காமின்னு சொல்ல முடியாது, பட் இவர் வந்து வைராக்கியவான் ஆர் சம்திங் லைக் வைராக்கியவான், எப்படி சம்திங் லைக் எதையுமே தனக்கு பிடிக்காத மாதிரி பார்க்கறானோங்கிறவன். பிடிக்காதுன்னு இல்ல, பட் ஒரு டிட்டாச்சா டிட்டாச்சா தான் இருக்கு. ஹி டசன்ட் சே எனக்கு பிடிக்கலன்னு சொல்ல. ஆனா அந்த அந்த அக்னி அக்னி பரீதம் கிரகம் இவங்கிறச்சேயே இதெல்லாம் அழிவுக்கு காரணங்கிற மாதிரி பார்க்கிறார் இல்லையா. எப்போ வேணாலும் அந்த அக்னி சூழ்ந்துட்டு இருக்கு ஒரு வீட்டை, எரிச்சுட போறது இந்த இடத்த அப்படிங்கலாம். இதெல்லாம் இந்த விஷயத்துல ஈடுபடுறதுங்கிறது நம்மளுடைய ஒரு ஒரு அழிவுக்கு தானே காரணம், அதெல்லாம் தாண்டி நம்ம இருக்கணுங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு, தான் வீடு இல்லைன்னா எங்கேயோ பத்திண்டு எரியறதுன்னா எப்படி நமக்கு ஒரு டிட்டாச்சா பார்த்துட்டு இருப்போமோ அந்த மாதிரி, அதுக்குள்ள நம்ம நுழைஞ்சிடக்கூடாதுன்னு நம்மளை நாமளே காப்பாத்திக்கணுங்கிற மாதிரி, லெட் மீ கோ பேக் டு மை சாலிட்யூடுன்னு நினைச்சுக்கிறான். என்னால ஒரு க்ஷணம் கூட இந்த இடத்துல இருக்க முடியலைங்கிறான். எல்லாம் நன்னாதான் இருக்கு. அது என்ன, அந்த அபியாசத்தினால, அபியாசம்ங்கிறது எவ்வளவு முக்கியங்கிறார் இல்லையா. சஸ்வத் பரிச்சிதம்ங்கிறச்சு, பரிச்சிதம்னா நன்கு பழக்கப்பட்ட ஒரு சாலிட்யூட் அது, விவிக்தம்ங்கிற. இந்த இன்னொன்னு, இந்த அபக்ருஷ்ட வந்து இவர் ஏதோ கீழே பிராமணானாம் மத்திய ஹீனகன்ற மாதிரி பிராமணா தீனாம்னு எடுத்துக்கணும், அதாவது வர்ணானாமங்கிறச்சு பிராமண க்ஷத்ரிய முதலிய வர்ணங்களுக்கு நடுவில் அபகிருஷ்டகான அந்த்ய வர்ணகான்னு எடுத்துக்கணும். இத அந்த வியாக்கியானத்தை எடுத்துன்றாது வேண்டாம். அது வந்து எப்படி தோன்றதுன்னா பிராமணர்களுக்கு நடுவுல நீச்சமான பிராமணனா இருந்தாலும் அவன் வந்து தப்பான வழியில போகலங்கிற மாதிரி வருது.
அது அதை விட வந்து பிகாஸ் திஸ் அங்கே உனக்கு அந்த ராஜ்யம் வந்து காஸ்ட் சிஸ்டம்ல டிவைட் ஆகி இருந்ததுனால எதுவாக எப்படி வேணாலும் வர்ணங்களுக்கு நடுவில் ஒவ்வொரு வர்ணத்திலையும் நீச்சமாக இருக்கக்கூடியவன் கூட அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே. யூ டோன்ட் நீட் டு டேக் ஒன்லி த அந்த்ய வர்ணம். மனசுக்கு இது ஒன்றும் திருப்தியா ஆமாம், இருக்கு. பிராமணர்களுக்கு நடுவில் இவன் ரொம்ப ஒரு ஒரு மோசமான நிலைமையில இருக்கான்னு பார்த்தா கூட அவன் அதர்மத்தில் போகலை. வெதர் செல்வமோ ஸ்டேட்டஸோ எதுவாக இருந்தாலும், எக்கனாமிக் ஸ்டேட்டஸோ ஃபைனான்சியல் ஸ்டேட்டஸோ எதை வேணாலும் எடுத்துக்கோ நீ, அப்படி ஓகே இருக்கிறவனாக ஓகே இருந்தாலும் சிஸ்டம்னா நாட் ஜஸ்ட் கேரக்டர் மாதிரி. வெல் ஆப்வியஸ்லி கேரக்டர் கேரக்டர் வசதியாக இருக்குங்கிறான். ஓகே என் எக்கனாமிக் அந்த மாதிரி புரிஞ்சுது. எக்கனாமிக்கா எடுத்துக்கிறது தான். சி, எப்போ உனக்கு டெஸ்பரேஷன் வரும், நீ ஏன் தப்பான மார்க்கத்துக்கு போவ? கையில பைசா இல்லைன்னா எப்படியாவது அந்த பைசாவை சம்பாதிக்கணும். சர்வைவல்காக தானே இல்ல அவன் சர்வீலகன். கஷ்டப்படுறான். ஆ ஓகே சர்வீலகன். ஆ, பணம் வந்து சர்வைவலுக்கு இன்னைக்கு இம்பார்ட்டன்ட் இல்லையா? என்னைக்குமே உனக்கு வாட் எவர் வாஸ் த மோட் ஆஃப் இது பார்ட்டர் ஆர் எது என்னவோ, கையில உனக்கு சர்வைவலுக்கு இல்லைங்கிறச்சே தான் எவனுமே தப்பான மார்க்கத்துக்கு போகிறான். அதனால இஃப் ஹீ கெனாட் சர்வைவ் இன் த வேர்ல்டு, அந்த நிலைமையில இருக்கக்கூடிய ஒரு வர்ண அதமன், பிராமண அதமனா இருக்கட்டும், க்ஷத்ரிய அதமனா இருக்கட்டும், அந்த மாதிரி அந்தந்த வர்ணத்தினுடைய அதமனா இருக்கட்டும், அப்படி இருந்தாலும் அவன் தப்பான மார்க்கத்துல போல, அதர்மத்தை செய்யல. அப்படி இருக்கிறச்சே நீ நன்னா தானே இதை பார்க்கணும் இந்த வீட்டை. அப்போ காரணரகிதே அப்படி காரியம், அதனால விபாவனா விசேஷோக்தி ரெண்டும் வரும், அதை பார்த்துக்கலாம். மெயினா இங்க அந்த வைராக்கியம் தான் மேலோங்கி இருக்கு. நல்லா இருக்குது. அபகிருஷ்டா. சரி. ந கஷ்டித் வர்ணானாம் அபதம் அபகிருஷ்டோபி பஜதே ததாபி இதம் சஸ்வத் பரிசித விவிக்தேன மனசா ஜனாகீர்ணம் மன்யே ஹுதவஹ பரீதம் கிரகமிதா. அடுத்தது சாரத்வதா ஸ்தானே. ஓ என்ன ஜானே. ரெண்டுமே இருக்கு, பவா ஜானேனும் இருக்கு ஸ்தானேனும் இருக்கு, ரெண்டும் ரைட்டு தான். சரி. ஜானே பவான் புறப்பிரவேசாத் இத்தம் பூதா சம்பிருத்தா அஹமபி அபியக்தமிவ ஸ்நாதா சுச்சி சுச்சிஹி அசுச்சிமிவ பிரபத்தா இவ சுச்சிஹி அசுச்சிமிவ சுச்சிஹி இவ பிரபுத்தஹ இவ. பிரபத்தா இவ சுக்தா. இது ஸ்லோகம் அது, பத்தமிவ ஸ்வைரகதிஹி. ஓகே. ஆமா, பத்தமிவ ஸ்வைரகதிஹி ஜனமிஹ சுகசங்கதி சுகசங்கினம் அவைமி. சோ ஜானே ஆர் ஸ்தானே பவான் புறப்பிரவேசாது இத்தம் பூதஹா சம்வ்ருத்தஹா. புறப்பிரவேசாது நகரத்துக்குள்ள நுழைஞ்ச காரணத்தினால தாங்கள் இந்த மாதிரி ஆயிட்டேங்கிறது நியாயந்தாங்கிறான் சாரத்வதன் கூட. எப்படி இத்தம் பூதாக சம்பிருத்தாக, இந்த மாதிரி ஒரு ஒரு வைராக்கியம் ஒரு இந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி ஆட்டிடியூட் உங்களுக்கு வர்றது நியாயம்தான். என்ன எனக்கும் அப்படி தான் இருக்கு, நான் எப்படி இந்த ஜனங்களை பார்க்குறேன்னா, அகம் இஹ இங்கு சுகசங்கினம் ஜனம் அவைமி. சுகத்தோட சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த ஜனம், இந்த மனுஷனை பார்த்துட்டு எனக்கு எப்படி தோன்றதுன்னா, ஸ்நாதகா அபியக்தமிவ, நன்னா குளிச்சுட்டு எழுந்திருக்கான் ஒருத்தன், அந்த பக்கம் வந்து எண்ணெயை தடவிட்டு உட்காந்துட்டு இருக்கான் ஒருத்தன், அவனை பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நான் பார்க்கறேங்கிறான். நான் குளிச்சுட்டேன், குளிச்சவன்னா எண்ணெய் தேய்ச்சின்னு இருக்கிறவனை பார்க்குற மாதிரி இருக்கு எனக்கு. அசுச்சிஹி சுச்சிஹி அகம் அசுச்சிம் யதா பசியாமி ததா. ஒரு பியோரா இருக்கிற ஒருத்தன், பவித்திரமா இருக்கக்கூடிய ஒருத்தன் வந்து, பவித்திரம் இல்லாத ஒருத்தனை வந்து விஷயத்துல ஈடுபட்டு இருக்கிறவனை பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி, இல்ல சங்கத்தோட இருக்கிறவனை பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி. அவன் பாபம் பண்ணவன, பிரபுத்தஹா சுப்தம் இவ, பிரபுத்தஹா எழுந்துட்டு இருக்கிறவன், முழிச்சுட்டு இருக்கிறவன், தூங்குறவனை பார்த்தா எப்படி தோணுமோ. பத்தம் ஸ்வைரகதிஹி ஸ்வைரகதிஹி தன் இஷ்டப்படி செல்லக்கூடியவன், சுதந்திரத்தோட நடக்கிறவன் பத்தம் எவ்வாறு பார்க்கிறானோ, கட்டுப்பட்டவனை எப்படி பார்க்கிறானோ அந்த மாதிரி அகம் நான் சுகசங்கினம் ஜனம் அவைமி. இந்த சுகத்தோட சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த ஜனத்தை நான் அப்படி தான் பார்க்குறேன், இந்த மனுஷனை. அதாவது நான் குடிச்சிருக்கேன் அப்படின்னா, ஐ ஹவ் கம் அக்ராஸ் தட் ஸ்டேஜ், நானும் எண்ணெய் தேய்ச்சி அதுலெல்லாம் உழண்டு வெளியில வந்தவன் தான்.
ஆனா வெளில வந்தவன் அந்த ஸ்டேஜ்ல இருக்கிறவனை எப்படி பார்ப்பான், ஐயோ பாவம்னு பார்ப்பானா இல்லையோ. இல்லை வெயிட் பண்ணு, உனக்கு இன்னும் தீரல, நீனும் வந்து முழிச்சுப்ப, கவலைப்படாத அப்படின்னு சொல்லுவானோ இல்லையோ, யோசிச்சுப்பானோ இல்லையோ. சி த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த டூ ஆஃப் தெம், சாரத்வதனுக்கும் ஷரங்கரவனுக்கும் என்ன டிஃபரன்ஸ் பாருங்க, அது ஆட்டிடியூட் டிஃபரன்ஸ் நல்லா தெரியறது. வைராக்கியம் என்னமோ ஒன்னா தான் இருக்கும், ஆனா சாரத்வதனுக்கும் ஒரு சிம்பத்தி இருக்கு அந்த இடத்துல. வேற சாரங்கரவனுக்கு வந்து அப்படியே அக்னிபரீதம் கிரகமிவேங்கிறான், அப்படி தாங்கவே முடியல எனக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு, ரைட். வேற இவன் வந்து ஒரு சிம்பத்தியோட பாக்குறான். இந்த குளிச்சவன் கரை ஏறி நான் வந்து உள்ளுக்குள்ள நதியில தவிக்கிறவனை பார்த்தா எப்படி, ஐயோ பாவம் நான் அவனை கை கொடுத்து பிடிச்சு இழுக்கிறேனேங்கிற ஒரு ஆட்டிடியூடோட பாக்குறான். சுச்சிஹி அசுச்சிம் இவ, தப்பு அதாவது புண்ணியம் செய்தவன் பாபம் செய்தவனை பார்ப்பது போல். ஒரு இதுலேருந்து என்ன தெரியறதுன்னா, அந்த ஃபர்ஸ்ட்ல வந்து ஸ்நாதகங்கிறச்சு சங்கங்கள் எல்லாம் அவனுக்கு விஷய ஆசங்கம்ங்கிறது போயிடுத்து. அவனுக்கு வந்து தைலம் போட்டுருக்காங்கிறதுனால இன்னமும் அந்த பாபத்தினால அப்படியே அவனுக்கு வந்து அந்த பாப சம்பந்தம்ங்கிறது இருந்துட்டுருக்குன்னு அர்த்தம், விஷயத்தோட ஒரு சம்பந்தம்ங்கிறது இருந்துட்டுருக்கு. சுச்சிஹி அசுச்சிஹிங்கிறச்சு அது விஷயத்தோட சம்பந்தம், இவனுக்கு விஷய சங்கம் இல்லை. சுச்சிஹி அசுச்சி அசுச்சிஹிங்கிறச்சு விரதம் செய்வதனால தபோபலத்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறவன், அவன் வந்து தபோபலமே இல்லாத இருக்கக்கூடிய ஒரு மனுஷனை பார்க்குற மாதிரி இருக்கு இல்லையா. பிரபுத்தகா சுப்தமிவங்கிறச்சு ஞானம் பிறந்தவன் எப்படி அஜானத்தில் உழண்டுருக்கிறவனை பார்ப்பானோ, தூங்கின்னு இருக்கிறவன் சொப்னம் கண்டுருக்கறச்சு அவன் சொப்னம்தான் உண்மைன்னு நினச்சிப்பானோ இல்லையோ, அப்போ முழிச்சுன்னு இருக்கிறவன் எப்படி பார்ப்பான். யானிஷா சர்வ பூதானாம் தஸ்யாம் ஜாகிரதி சம்யமி எஸ்யாம் ஜாகிரதி பூதானி சானிஷா பசியதோ முனேஹே, அதுதான் அந்த பிரபுத்தகா சுத்தம் இவ. எவன் வந்து எந்த விஷயத்துல விழித்தவனாக இருக்கானோ அப்படின்னா, ஆத்மஸ்வரூபத்தை அறிஞ்சவன் அஜ்ஞானத்தினால மூழ்கி இருக்கக்கூடிய ஒருத்தனை எப்படி பார்ப்பானோ அது போல. ஸ்வைரகதிஹி இஷ்டப்படி செல்லக்கூடியவன் பத்தம் இவ, அந்த இடத்துல தன் சுதந்திரமா செல்லக்கூடியவன்ங்கிறச்சு பர வசம் வதகா பத்தம் இவங்கிறச்சு, இந்த ஜனங்கள் எல்லாம் பாவம் எதுக்கோ ஒன்றுத்துக்காக அலைஞ்சுட்டே இருக்கிறத நான் பார்த்துட்டே இருக்கேனே, யார் வசத்துலேயோ இருந்துட்டு இருக்கா, இவன் அவனுக்கு அடிமை, அவன் அவனுக்கு அடிமை, இவன் எல்லாரும் ராஜாவுக்கு அடிமை. ஆறுது எப்படி என்ன பண்றது, இல்லை ராஜா வந்து ஹவு டஸ் ஹி வியூ ஹிம்செல்ஃப், லோகஹிதாய பிரவர்த்ததேங்கிறான். அப்போ ராஜா திங்ஸ் ஆஃப் ஹிம்செல்ஃப் ஆஸ் பரவசகா, இந்த ஜனங்களுக்கு அடிமையா நான் தான் இருக்கிறதா நினைச்சுக்கிறான். அதனால இங்க யாருமே வந்து ஒரு தன் இஷ்டப்படி செயல்படுறவனா தெரியல. ஸ்வைர கதிஹி அப்படின்னா இவனுக்கு வந்து ஹி இஸ் நாட் ஆன்சரபிள் டு எனிபடி சாரத்வதன். வேற இவாளை பார்க்கறச்சே பத்தம் இவ, ஏதோ கட்டுப்பட்டவன் போல் இருக்கான் பாரு அப்படி நான் பாக்குறேன். சுக சங்கினம் ஜனம், சுகத்தோட இருந்துட்டு இருக்கலாம், ஆனா அந்த சுகம்ங்கிறது இட் கம்ஸ் வித் அ காஸ்ட் இல்லையா, இந்த விஷயத்துல மாட்டின்றுறானே, அதனால அந்த அந்த சுழல்ல அவன் அப்படி உழண்டு இருக்கிறத பார்த்தா எனக்கு வந்து எனக்கு ஹி ஃபீல்ஸ் பிட்டி. இந்த இடத்துல இந்த சிம்பிள் ஒரு ஸ்லோகத்தை வச்சே கேரக்டரை டிஃபைன் பண்ணிடுறாரு காளிதாசன், அது அது கிரேட்னஸ் அவனோட. இது வந்து மாலோபமாமா, ஆமா அப்கோர்ஸ் ஒவ்வொன்னுத்துலயும் உனக்கு வந்து அந்த துவனி தெரியறது மனசுனுடைய இதெல்லாம். ஆமா துவனிதான், வஸ்து துவனிதான் எல்லாமே உனக்கு. அதாவது ஜனங்கள் ஜனங்களை பார்த்து ஒரு ஜுகுப்சாங்கிறது மாத்திரம் இல்லாமல் ஒரு பரிதாபம் காருண்யம் இருக்குங்கிறது தான் எனக்கு தெரியறது. இங்க ஜுகுப்சா எடுத்துக்கணுங்கிறது இல்ல, காருண்யம் இருக்கு எடுத்துக்கலாம். ஆமா அபியக்தமி வேங்கிறச்சு அந்த இடத்துல ஜுகுப்சத்துவம் சொல்லிக்கலாம், ஜுகுப்சி தத்துவம். அதுக்கப்புறம் சுச்சிஹி அசுச்சிஹிங்கிறச்சு அது வந்து நம்ம விலகி இருக்கிறது பெட்டர் அப்படிங்கிற மாதிரி, அல்லது பாபம் புண்ணியம்ங்கிற அர்த்தத்தில் எடுத்துக்கலாம் இல்லையா. பாப்பத்தோட அசோசியேட் பண்ணவாளா இருக்காவா, தான் வந்து அந்த பாப்பத்திலேருந்து விலகி இருக்கிறதா தன்னை நினைக்கிறான். அதுக்கப்புறம் இது பரமார்த்தம் தெரியல, ஞானம் அறியாதவன் அஜ்ஞானத்தில் மூழ்கி இருக்கான் அப்படிங்கிறது ஒன்று. கடைசியில் அந்த பத்தம் இவங்கிறச்சு பரவசம்பதத்துவம் ஆறு சம்சார பரதந்திரம், சம்சாரத்துக்கு அந்த நான் கர்த்தா போக்தா பிரமாதாங்கிற அந்த ஒரு கான்செப்டிலேயே இருந்துட்டு இருக்கக்கூடிய ஜனங்கள் தான் அதை விட்டு விலகி வந்திருக்கிறோம், அதை விட ஒரு பரதத்துவத்தை நோக்கி செல்லக்கூடியவனுங்கிற ஒரு
இது தெரியுது, ஆட்டிடியூட் தெரியுது. ஓ சாரி, இந்த கர்த்திருத்வ போக்திருத்வ ஆ பிரமாத்திருத்வ அது வந்து எதுக்கு பத்தமிவ ஸ்வைரகதியில ஆமாம், வந்து பத்தமிவ ஸ்வைரகதிகிக்கு தான் போட்டுக்கலாம். ஏன்னா அப்போதானே நீ வந்து நீ செய்யற, நீ பண்ற, யூ ஆர் காக்னைசிங் திங்ஸ் அப்படின்னு இருக்கிறச்சே தான் நீ இந்த உலகத்தினால கட்டுப்படுத்தப்பட்டவனாக இருக்க. வெரஸ் இஃப் யூ ஆர் ஃப்ரீ ஃப்ரம் ஆல் தட் ஸ்வைரகதிகி இல்லையா, மாயா எல்லாமே மாயையினுடைய ஒரு செயல், இந்த பிரம்மஸ்வரூபத்துக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லைங்கிற ஒரு அட்லீஸ்ட் ஒரு இன்டெலெக்சுவல் பர்செப்ஷன் இருந்ததுன்னா கூட போனா போறது, ஏதோ சுதாரிச்சுக்கலாம். அபியக்தமிவ ஸ்நாதஹ சுச்சிர் அசுச்சிமிவ பிரபுத்தஹ இவ சுப்தம் பத்தமிவ ஸ்வைரகதிஹி ஜனமிக சுகசங்கிரம் அவைமி.